எங்கள் வீட்டு தோட்டத்தில் சீத்தாப்பழம் காய்ச்சிருக்கு. இப்போ பறிக்க போகிறேன். இது போல் கலர் மாறினா பறிச்சு விடலாம். இன்னொரு காய் மேலே இருக்குது, அதையும் பறிக்க போகிறேன். இன்னும் இருக்கிற பழமெல்லாம் பறிக்கலாம். சின்ன காயாக இருந்தாலும் கலர் வந்துடுது, அதனால் இதையும் பறிச்சுக்கலாம். அங்கே ஒரு காய் இருக்குது, இதையும் பறிச்சிடலாம். கலர் மாறி போச்சு. அதோ ஒரு காய் இருக்குது, இதையும் பறிச்சிடலாம். கலர் மாறி இருக்கு. இது வச்சு 3 வருஷம் ஆகுது. போன வருஷத்துலேருந்து காய்க்குது. இது 2வது மரம். இதில் இருக்கிற காயை பறிக்க போகிறேன். இதோ ஒரு காய் இருக்குது, அதோ ஒன்று இருக்குது, அதோ ஒன்று இருக்குது, அதோ மேலே இருக்குது. எனக்கு எட்டலை, ஸ்டூல் போட்டு தான் பறிக்கணும். 15 காய்க்கு மேலேயே இருக்குது. 2 கிலோ காய் இருக்கும். இதை பழுக்க வைக்கணும். அரிசி டப்பாவில் போட்டு பழுக்க வைப்பேன். இன்னும் 2 நாளில் பழுத்துரும். எல்லா காயும் பறிச்சுட்டேன். இன்னும் 1 தரம் பறிக்கிறதுக்கு காய் இருக்குது. பிறகு வந்து பறிச்சுக்கலாம்.